ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிவான், நீங்கள் பார்க்குறது ஜூனோகிராஃபி சேனல். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு நாங்கள் சொல்லணும். பிகாஸ் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ரெண்டு ஆக்டர்ஸோட பர்த்டே. எஸ் நம்ம மார்க் ரஃபல்லோ, அதுக்கப்புறமா ஸ்கேலட் ஜான்சனோட பர்த்டே இன்றைக்கி. ஸோ அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோ நாங்கள் ஓட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மார்க் ரஃபல்லோக்கோ இல்லை ஸ்கேலட் ஜான்சனுக்கோ ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறோம், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பேரலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங் வித் மார்க் ரஃபல்லோ. நம்ம மார்க் ரஃபல்லோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் அலன் ரஃபல்லோ அப்படிங்கிறதாங்க. இவர் பிறந்த வருஷம் 1957 இருந்தாலும் இவர் ஆக்டிங் வந்த வருஷம் வந்து 1990 தான் இவர் வந்து இவரோட ஆக்டிங் கரியரே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஃபஸ்ட் மூவி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கெனித் லானர்கன் டேரக்ட் பண்ண திஸ் இஸ் அவர் யூத் அப்படிங்கிறத இவர் நடித்த ஃபஸ்ட் மூவி. அதுவும் இல்லாமல் யூ கேன் கவுண்ட் ஆன் மீ அப்படிங்கிற மூவி தான் இவர் நடித்த ஃபஸ்ட் ட்ராமா மூவி. ஸோ இவர் வந்து இந்த மூவிக்கு அப்புறமா கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் காமெடியாகவும் இருக்கிற ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நடிக்க ஆரம்பித்தார். அப்போ இவர் நடித்த ஃபஸ்ட்டு படம் தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 Going on 30. இந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சதோடவே ஒரு பெரிய ஹிட் கொடுத்து அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஐ நோ திஸ் மச் ட்ரூ அப்படிங்கிற மூவிக்காக அவர் வந்து ப்ரைம் டைம் எம்மி அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கப்பில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், அதுவும் இல்லாமல் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்க்ரீன் ரைட்டராக வந்திருக்காரு. அப்படி இவர் டைரக்ட் பண்ண படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பதி ஃபார் டெலிஷியஸ் அப்படிங்கிற படத்தையும் இவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 14 awards பார்த்தீங்கன்னா இவர் வந்து இது இது வரைக்கும் வாங்கியிருக்காரு. அதோட இவரோட நெட்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2020 கணக்குப்படி 35 million USD. ஸோ கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூப்பர் ஆக்டர், அதுவும் இல்லாமல் டேலண்டட் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஆக்ட் பண்ண மூவிஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயும் அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணி தான் அவர் நடிப்பார். இது மூலிமா அவரோட வே ஆஃப் சூஸிங்கும் அவரோட ஆக்டிங் டேலண்ட்டும் வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டாக்கிங் அபவுட் ப்ரூஸ் பேனர், நம்ம மார்வல்லையே மூணு பேர் இந்த ரோலில் நடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம மார்க் ரஃபல்லோக்கு முன்னாடி ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எரிக் பேனர், செகண்ட் எட்வர்ட் நார்டன், தேர்டாக வந்து தான் நம்ம மார்க் ரஃபல்லோ. பட் ப்ரூஸ் பேனர்னு இப்போ சொன்னாலே ஃபஸ்ட் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மார்க் ரஃபல்லோ தான். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ரோலை முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக நடித்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரக்டரே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு அந்த ரோலை ரொம்பவே சூப்பராக நடித்து கொடுத்தாரு. நம்ம மார்க் ரஃபல்லோட ஐகானிக் ரோலு இப்போ ப்ரூஸ் பேனர் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க, நானும் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ நம்ம மார்க் ரஃபல்லோவை ஒரு டேரக்டர், ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், ஒரு ஆக்டராக தவிர்த்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்டாக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ணுற நிறைய விஷயங்கள் நிறைய நல்லதெல்லாம் பண்ணுறாரு. அது போக மக்களோடு சேர்ந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாரு, நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அது மூலிமா அவரோட சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட்டு எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். ஸோ மார்வல் மூலிமா ப்ரூஸ் பேனர் கேரக்டர்லாம் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு காமிச்ச மார்க் ரஃபல்லோவுக்கு விஷிங் வெரி வெரி ஹாப்பி பர்த்டே டு யூ மார்க் ரஃபல்லோ சார். அதுவும் இல்லாமல் மார்க் ரஃபல்லோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னியான கேரக்டர், அதாவது ஜாலி டைப்பு, சச்சன் சாமிங் அண்ட் அடோரபிள் கேரக்டர் அப்படின்னா சொல்லலாம். ஸோ அவருக்கு வந்து விஷிங் வெரி வெரி ஹாப்பி பர்த்டே டு யூ மார்க் ரஃபல்லோ சார் 17. அடுத்ததான் இன்னொரு செலிபிரிட்டிக்கும் பர்த்டே, அதாவது இன்னொரு ஆக்டர்ஸ்க்கும் பர்த்டே, அவங்கள பற்றியும் பார்த்துடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பர்த்டே செலிபிரிட்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்கேலட் ஜான்சன். இவங்களோட ஃபுல் நேம் ஸ்கேலட் இன்க்ரிட் ஜான்சன் அப்படிங்கிறதாங்க. இவங்க பிறந்த வருஷம் 1984, பட் இவங்க 1996 ஆக்டிங்க்கு வந்துட்டாங்க. அதாவது அமாண்டா அப்படிங்கிற ஒரு சின்ன பிள்ளையாக மேனியன்லோ அப்படிங்கிற மூவியில் நடிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன பிள்ளையிலிருந்தே அவங்களோட ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் 2008 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு ஆக்டராக இவங்க மாறியிருக்காங்க, அதாவது 9th பெஸ்ட்டில் இருக்காங்க. இவங்களோட நெட்ஒர்க்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $165 million. ஸோ 9th பிளேஸில், ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ஸில் 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேலட் ஜான்சன் இருக்காங்க. ஸோ அவங்க எந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்க, அவங்களோட வளர்ச்சி எந்தளவுக்கு இருக்குது, அவங்களோட டேலண்ட் எப்படி இந்த அளவுக்கு உங்களை மாற்றிருக்கு அப்படிங்கிறது இது மூலிமா நமக்கு தெரிய வருது. அதுவும் இல்லாமல் இவங்களோட மூவிஸ் எல்லாமே சேர்ந்து உங்களோட நடித்த மூவிஸோட கிராஸ் எவ்வளோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $14.3 billion கிட்ட ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்பவே ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் தான் இவங்க. பட் இவங்களோட டேலண்ட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிவார்ட் கிடச்சிது ரொம்பவே ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஆக்டர் தவிர்த்து ஒரு சிங்கர், அதுவும் இல்லாமல் நம்ம மார்க் ரஃபல்லோ மாதிரியே ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லாங்க. இவங்களும் நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்காங்க, அதாவது கேன்சருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா யூஎஸ்ஏ ஹார்வெஸ்ட் மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட நம்ம மார்க் ரஃபல்லோ மாதிரி அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்டாகவும் சரி, ஒரு ஆக்டராகவும் சரி, இவங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் டாக்கிங் அபவுட் பிளாக் விடோ, நம்ம ஸ்கேலட் ஜான்சன் இந்த ரோலுக்கு சூப்பர் பர்ஃபெக்டாக இருந்தாங்க அப்படின்னு தாங்க சொன்னோம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இந்த கேரக்டரை நடித்து கொடுத்துருந்தாங்க. அயன்மேன் 2 மூவிலிருந்து
அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வரைக்கும் நாம் பிளாக் விடோ பார்த்துட்டு இருந்தோம். எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டாமல் ரொம்பவே சூப்பராக ஐகானிக்காக அந்த ரோலில் நடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிளாக் விடோ கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு பேடாஸான கேரக்டர் அப்படிங்கிறத இவங்களோட ஆக்டிங் மூலமாக நமக்கு காமிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கும் இன்றைக்கி பர்த்டே தான், இவங்களுக்கும் இன்றைக்கு ஒரு விஷயம் சொல்லிடுவோம். விஷயங்க வெரி ஹாப்பி பர்த்டே டு ஸ்கேலட் ஜான்சன், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ ஃபைனலாக வீடியோ ரெண்டு பண்ணிட்டோம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நம்ம மார்க் ரஃபலோ பற்றியும் ஸ்கேலட் ஜான்சன் பற்றியும் ஒரு சில தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கமெண்ட் பாக்ஸில் நம்ம மார்க் ரஃபலோக்கும் ஸ்கேலட் ஜான்சனுக்கும் ஒரு பர்த்டே விஷ் சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் விஷிங் எ வெரி ஹாப்பி பர்த்டே டு மார்க் ரஃபலோ அண்ட் ஸ்கேலட் ஜான்சன். உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் ஆகிக்கிறேன். தேங்க்யூ.